डले ये நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு நுட்பமான விஷயத்தை பற்றி பெரிய ஒரு மூலமாக நான் சிந்திக்க இருக்கிறேன். ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. நமஸ்தே, அதாவது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஆதிசங்கரர் இயற்றியது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக அந்த முருகப்பெருமான் முன்னிலையிலே ஆதிசங்கரர் தனக்கு அவருக்கு ரோகம் வந்துவிட்டது. அந்த ரோகம் நீங்குவதற்காக அவர் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றி பாடினார். முருகன் அவருக்கு அனுகிரகம் செய்து ரோகம் நீங்கியது. அப்போ அவர் ஒரு வரம் கேட்டார், இந்த புஜங்கத்தை யார் சொன்னாலும் அவர்களுக்கெல்லாமும் ரோகம் நீங்குவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அதனால் இன்றைக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை சொன்னால் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது பெரிய ரோகங்கள் நமக்கெல்லாம் வராது, நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் இந்த சுப்பிரமணியாய நமஸ்தே அதில் வந்து ஒரு வரி, அதில் வந்து சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயரை நாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். முருகனுடைய பெயர், முருகனுக்கு பல பெயர், அதில் ஒரு பெயர் இது. இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை வந்து பெரியவர் சொல்கிறார். ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் நல்ல சுபமான ஒன்று என்று பொருள். பிரம்மம் அப்படின்னு சொன்னால் ஆதியான ஸ்வரூபம், அதுதான் ஆரம்பம், அதுதான் ஆதி. அப்புறம் இன்னொன்றும் இருக்குது, பிரம்மம் அப்படின்னு சொன்னால் வேதம் அப்படின்னும் இன்னொரு பொருள் இருக்குது. அதனால தான் உபநயனம், நமக்கு வந்து பூணூல் போட்டு உபநயனம் செய்யும் பொழுது வேதம் உபதேசித்து, அந்த வேதத்தை நம்ம காதில் உபதேசம் செய்து அதை கேட்கிற நம்மை, அந்த பூணல் போட்டுக்கிற அந்த பிள்ளையை பிரம்மச்சாரி அப்படிங்கிறோம். அதாவது பிரம்மத்தை சார்ந்தவன், வேதத்தை சார்ந்தவனாக இந்த நொடி முதல் அவன் ஆகிவிட்டான் அப்படிங்கிறோம். இந்த வேதத்தை உடையவர்களின் கடவுள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்தை உடையவர்களின் கடவுள் என்பதே பிரம்மண்யன் அப்படிங்கிறதுக்கு பொருள். இப்போ சுப்பிரமணியனில் பிரம்மண்யன் வந்துருத்து, அதை சொல்கிறார் பிரம்மண்யன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டார். சுப்பிரமணியன் அப்படின்னா அதுக்கும் அவர் வந்து ரொம்ப அழகாக புதல் சொல்கிறார். அதாவது சுப, ரொம்ப சுபமான பிரம்மம், அது வந்து நல்லதை மட்டுமே தருகிற, அல்லவைகளை நீக்குகிற அப்படின்னு ஒரு பொருள். பொதுவாக வேதம் வந்து விட்டது என்று சொன்னால் அக்னி வந்துவிடும். அக்னி ரொம்ப முக்கியம், அதை சொல்கிறார். வேதத்துக்கு அக்னி முக்கியம். இந்த முருகன் இருக்கான் இல்லையா, இவனும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அக்னியில் இருந்து பிறந்தவன். முருகனுக்கு எவ்வளோ தொடர்புகளை எப்படி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பாருங்க, இவனும் அக்னியில் இருந்து பிறந்தவன். அடுத்து ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மகிதேவ தேவம் மகாதேவ பாவம் மகாதேவ பாலம் அப்படி என்று ஒரு இடத்துல கூறுகிறார். அதாவது மகிதேவர்னாக்கா பிராமணன், மகிதேவன்னா பிராமணர்களின் தேவன். மகிதேவர் அப்படின்னா பிராமணன், மகிதேவ தேவன் அப்படின்னு சொன்னால் பிராமணர்களின் தேவன் அப்படின்னு அர்த்தம். இதை திருமுருகாற்றுப்படை எழுதின நக்கீரர் இருக்கிறாரே, அவரும் வழிமொழிகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முகம் ஆறுமுகம், ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி விழா அது அந்தனர் வேள்வியோர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அக்னி சம்பந்தப்பட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய தொடர்பு கொண்டவன். அந்த அக்னி வேறு, வேத அக்னி வேறு, அந்த முருகன் வேறு கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல வந்து நக்கீரர் சொல்லுகின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். இதிலிருந்து வேதம் கூட்டல் வைதீகம், அதற்கு அதிதேவதை யார் அப்படின்னு சொன்னால் முருகன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற வார்த்தை, ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்குறோம் இல்லையா, அதில் அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதற்கு பின்னால் இவ்வளவு தெரிந்து கொள்வதற்கு சங்கதி இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை சொல்லும் பொழுது நமக்கு சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கர் அவருக்கு நடந்தது, அந்த அது அதனுடைய மகிமை நமக்கு வந்து, அது எப்படி நம்முடைய வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு சகல தகவல்களையும் இந்த இடத்துல சொல்லிடுறார். நிச்சயமாக ஒரு மனிதனுடைய நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு சுப்பிரமணியமாவது இருப்பார். இனிமேல் அந்த சுப்பிரமணியத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வேதம் நினைவுக்கு வர வேண்டும், நிச்சயமாக வரும்.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இந்த சுப்பிரமணியனுடைய பெயரை சொல்லி இதற்கு விளக்கம் கொடுத்த நிலையில் பெரியவர் வந்து இன்னொரு விஷயத்தை பண்ணுறார். அதாவது இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கிறதே இதை வந்து பாடி கேட்கணும். அறியக்கூடிய ராமானுஜயங்கார்னு ஒருத்தர் 1961 தேவக்கோட்டையில் பெரிய ஒரு முகாமிட்டு இருக்கும் பொழுது, அப்போ ரொம்ப மௌன விரதத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 நாட்கள் பேசவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் காலை அந்த ஊர் நகரத்தார்கள் வந்து தரிசிக்க வருகிறார்கள். அவர்கள் பேச்சில் அறியக்கூடிய ஐயங்கார் வந்து காரக்குடியில் இருக்கிறது தெரிகிறது அவருக்கு. உடனே காதில் விழுந்த நிலையில் அவரை அழைத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தை கலைத்து கொண்டு கேட்கிறார். உடனே அரியக்குடிக்கு தகவல் தெரிந்து மதியம் 3 மணிக்கே வந்துட்டார். அவர்கிட்ட உணர்ச்சி பெருக்கு, என்ன பெரியவர் வர சொல்லியிருக்கார், தன்னை ஞாபகம் வைத்திருந்து வர சொல்லியிருக்கிறார்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பெரியவர் வந்து அவர்கிட்ட மௌனத்தை உடைத்து பேச தொடங்கினார். என்ன தெரியுமா, நீ வந்து ஜனாதிபதிக்கிட்டேயே விருது வாங்கினவன், ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதி முன்னிலையிலேயே பெருசாக பாடி பரிசுகள் எல்லாம் பெற்ற மிகப்பெரிய சங்கீத மேதை, அங்கே உனக்கு ரெட் கார்பெட்டு வந்து கிடச்சிருக்கும், நான் இங்கே வந்து சன்னியாசி, அதனால் அதெல்லாம் என்னால் உனக்கு தர முடியாது, நீ தரையில் உட்காந்து தான் பாடணும், அதுக்காக நீ வருத்தப்பட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதை கேட்டுட்டு அவரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு உங்களை தரிசனம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், உங்கள் மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்க போகிறேன், நீ எனக்கு செய்யணும், அதுக்காகத்தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார் ராமானுஜ ஐயங்கார், அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார். பெரியவர் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டார், அவர் வந்து என்ன செய்தார், நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.